நடிகை அஞ்சலி. இவங்க கற்றது தமிழ் படம் மூலமா அறிமுகமானாங்க. நிறைய படங்கள்ல நடிச்சு சரசர சரசரன் முன்னணி கதாநாயகிகள்ல ஒருத்தவங்களாவும் மாறினாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்துலதான் தன்னோட சித்தியும் இயக்குனர் களஞ்சியமும் தன்னோட வருமானத்தை எல்லாத்தையுமே அபகரிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு புகார் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராக்கு போயிட்டு கொஞ்ச நாள் தலைமறைவாவே இருந்தாங்க. எந்த படத்திலயும் நடிக்காம தமிழ்ல சேட்டை படத்துக்கு அப்புறம் தெலுங்குல நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த நேரத்துல களஞ்சியத்தோட படத்துல 10 நாட்கள் மட்டும் இவங்க படப்பிடிப்புல கலந்துகிட்டு மீதி நாட்கள் நடிச்சு கொடுக்காம ஆந்திரா பக்கம் போயிட்டாங்க. அதனால களஞ்சியம் எல்லா சங்கத்திலயும் புகார் கொடுத்திருந்தாரு. அஞ்சலி என்னோட படத்துல 10 நாட்கள் தான் நடிச்சிருக்காங்க, மீதி படத்தை நடிச்சு கொடுக்கல, அதனால யாருமே அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு, இன்க்ளூடிங் டாலிவுட். இப்படி இருக்கும்போது அங்க இருக்கிறவங்களும் சரி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் சரி இது யாருமே வந்து காதல வாங்கிக்காம தொடர்ந்து அஞ்சலிக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ தமிழ்ல சுராஜ் இயக்கத்துல ஜெயம் ரவி கூட அஞ்சலி நடிக்க போறதா கேள்விப்பட்ட களஞ்சியம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே அஞ்சலியை பத்தி திரும்பவும் ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் ஒண்ணு எழுதி எல்லா சங்கத்துக்கும் அனுப்பிச்சிருக்காரு. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி என்னுடைய படத்துல 10 நாட்கள் மட்டுமே இந்த பொண்ணு நடிச்சு கொடுத்துட்டு மீதி காட்சிகளை நடிச்சு கொடுக்காம இருக்காங்க. அதனால என்னோட படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேற யார் படத்திலயுமே இவங்க நடிக்கணும் அப்படின்னு கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இந்த பட அதிபர்கள் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம்.